சகருக்கு சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. ஸோ இன்றைக்கி ஆப்கான் ரொட்டி ட்ரை பண்ணணும் சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அதுதான் இன்றைக்கி ஆப்கான் கிச்சனுக்கு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ நானும் என்னோடய ரூம்மேட்டு ரெண்டு பேரும் இன்றைக்கி பிளான் பண்ணிட்டு ஆப்கான் கிச்சனுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த ரொட்டி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 150 ஃபீல்ஸ் தான் அந்த ரொட்டி. ஒரு ரொட்டி சாப்பிட்டாலே போதும், வயிறு நுந்துடும். ரொட்டி பெருசாகவும் இருக்கும், அதில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதான் ரீசன் இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி ஆப்கான் ரொட்டி ட்ரை பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கோம். என்னோடய ரூம்மேட் நயீம், நயீம் ஒரு பாகிஸ்தானி, அவருடைய ஃபேவரெட்டு. அவருக்கு வந்து நம்ம தான் ரைஸ் சாப்பிடுவோம் சாகருக்கு, அவங்கெல்லாம் வந்து ரொட்டி தான் சாப்பிடுவாங்க சாகருக்கு. ஸோ அவருடைய சாய்ஸ் தான் இன்றைக்கி ரொட்டி பிளான் பண்ணேன். நானும் ரைஸ் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரொட்டி சூஸ் பண்ணோம். ஸோ வேறு லெவல் தரமான ரொட்டி, செம்மையாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். சாகர் சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் டீ குடிக்கும் போது இருக்கிற டேஸ்ட் இருக்க அது வேறு லெவலு.